முந்திரி கொட்டை எப்படிதான் வருது? அதனாலதான் முந்திரி கொட்டை இருக்கும். அதை கட் பண்ணி விற்பாங்களா? கட் பண்ணி விற்பாங்க. இது முந்திரி பழம். ஆமா, இது முந்திரி பழம். ஓ, குடிக்க போறா? தண்ணி தண்ணி வந்து நல்லது. எல்லாருமே சாப்பிடுங்க. இப்போ நம்ம வந்து இதை அப்படியே வாயில் போடுவோம். முதல்ல இதை பிரித்து பார்த்துருங்க, ஏன்னா இவ்வளோ புழு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அம்மா சும்மா பிடிப்பா இருக்கு. வாய் பண்ண முந்திரி கொட்டை மாதிரி ஆயிடுச்சு. பிச்சுதான் சாப்பிட முடியும், பெருசா இருக்குல்ல. ஆமா, இனிப்பா இருக்கும் ஜூஸ் சாப்பிடும்போது மண்ணு போறோம். அதுக்கப்புறம் அப்படியே வந்து வளர்ந்துடும். வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு வந்து சாப்பிட்டோம் நிறைய வாங்கினோம் இப்ப வந்து கடையிலேயே விக்கிறாங்க. உங்க ஏரியால நீங்க ஏதாங்கன்னா நீங்க வாங்கி சாப்பிடுங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லது. கொரோனா காலத்துல வந்து சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு வந்து புரோட்டீன் கிடைக்கும், சத்து கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். இதுல வந்து எல்லாமே இருக்கு. இல்ல, நான் நெட்டு இந்த வீடியோ பத்தி இந்த முந்திரி கொட்டையில என்ன இருக்குன்னு நான் வந்து சொல்றேன். கை கட்டிட்ட நம்ம டூட்டு வந்து ஒரு ஃபைட்டிங் நடந்துச்சு நாயோட பெரியதார பாட்டு சாமியே குறைச்சிச்சு. இந்த டூட்டு வந்து செம்பாச்சியும் சாப்பிடணும்னு ஆச்சிருக்காங்க. தக்காளியும் சாப்பிடுவோம், நாங்கள் போட்டு பார்த்தோம். தக்காளி சாப்பிடுவோம், அடுத்து வந்து வேர்க்கடலை சாப்பிடுவோம், அடுத்து கருணைக்கிழங்கு தோல் அது சாப்பிடுவோம், அடுத்து வந்து வெண்டைக்காய் சாப்பிடுவோம். வந்து நம்ம தூட்டு வந்து தக்காளி போடப்படும். தக்காளி இது வந்து எப்படி சாப்பிடணும் காமிக்கிறது. தக்காளி போடப்படும், சரி வாங்க போடலாம். ஓகே, இப்ப வந்து தக்காளி வந்து சின்னதா போடலாம். நான் வந்து இந்த தக்காளி எடுத்துருந்தேன், தக்காளி நல்லா இருக்கு. இந்த தக்காளி போட்டு போடணும், வாங்க போகலாம். இந்த தூட்டு வந்துச்சு, இந்த தக்காளி போட போறேன். ஓகே, இது சாப்பிடுவோம். என்ன பண்ணி பார்க்கணும், நீங்க அக்குடு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் நக்கும் அந்த இருக்க டேஸ்ட் உண்டு, நம்ம குடிக்குது அந்த டேஸ்ட் உண்டு. டேஸ்ட் குடிச்சுனா குடிக்குது. இப்பதான் சாப்பிட ஆரம்பிக்குது. போய் கேப் மாதிரி போய் கேப் மாதிரி
வரையறோம் நல்லா சாப்பாயிடுவோம் நம்மளே. அதனால தக்காளி நான் சாப்பிடுறேன். ஆக்சுவலாக இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தான் இருந்துச்சு. இதுக்குள்ளே நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு இந்த இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். உள்ள சாயரம் இதுக்குள்ள தண்ணி ஊற்று. தண்ணி ஊத்தியாச்சு. இப்ப நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ரெண்டு குடிச்சிருக்கானே, இது வந்து ஃபுல் மூக்கி வந்து கவர் ஆகி பிடிக்கிற மாதிரி, இது வந்து ஒரு மூக்கு மட்டும் வேடு பிடிக்கிற மாதிரி இந்த ஓட்டை கொடுத்துருக்காங்க. இதுல வந்து வரும், இது வந்து ஃபுல்லா ஃபேஸ் அதாவது ஃபுல்லாவே ஃபேஸ் தான். அப்படியே நம்ம ஃபேஸே கவர் பண்ணிடலாம். ஆமா, அது ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நொச்சி எண்ணெய் வந்து கடையில இருந்து வாங்கி இத வந்து கசக்கி இத போட்டு கூட வேடு பிடிக்கலாம். எப்படி வரும் பாத்தீங்கன்னா, தண்ணியில இருந்து அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் அடிக்கிறதுனால நம்ம வந்து வேப்பிலை துளசி எல்லாம் போட போறோம். துளசி வேப்பிலாம் வந்து நல்லா ஸ்மெல் அடிக்கும். நாட்டு வேப்பிலை பாப்பலாம். கசக்கி தண்ணிக்குள்ள போ. லக்ஷ்மி வந்துருது. சுவிச் ஆஃப்னா லக்ஷ்மி வந்துருது. இந்த 3-in-1 வேப்பரைசர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே தான் ஒர்க் ஆகுது. ஆனா இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா வந்து நம்ம வேது பிடிக்கும் போது அதோட பிளாஸ்டிக் ஸ்மெல் வந்து அடிக்குது. அது நல்லதான்னு எனக்கு வந்து தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதான் வந்து நீங்க இந்த 3-in-1 வேப்பரைசர் வந்து வேது பிடிச்சதுக்கு அப்புறமா வந்து இது நீங்க வந்து உடனே தொட்டாதீங்க, ஒரு 15 minutes கழிச்சு தொடுங்க. அப்பதான் வந்து அந்த ஹீட் எல்லாமே குறைஞ்சிரும். அந்த வீட்டுல இருப்பான்னா அந்த சைடு ஒரு முஸ்லீம் வீட்டுல இருந்தீங்களா, அங்க போயிட்டு பாருங்க. நாங்க மொட்டை மாட்டை இருக்குல்ல ஒரு பாப்பா, அந்த வீட்டுல இருப்பான், போய் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லஞ்சு வந்து மிச்சரு அப்புறம் தக்காளி குருமா. இதுதான் நீங்க நம்மளோட லஞ்சு. நான் போயிட்டு சாப்பிட போறேன். சரிமா சாப்பிடணும். சோறு போடுவோம் இருக்கிறேன். சரி பாப்போம். இப்ப நான் கஷ்டப்பட்டு எப்படியா என்னோட வண்டியில இருந்து காத்து அடிச்சிட்டேன்.
பட்டாங்குச்சியா இருந்துச்சுன்னா உள்ள வச்சுருக்கீங்களா? Yeah.